வணக்கம். டைனமிக் பிரெயின் ஸ்கூல் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன். இன்னைக்கு எல்லாரும் ஆழ்மன பயிற்சி கொள்ள போயிருக்காங்க. இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னு இப்போ பார்ப்போம். என் பேர் வந்து வி கே ராமசாமி. எனக்கு வயசு 81. எனக்கு ஜாதகம் கொஞ்சம் தெரியும், நியூமராலஜி கொஞ்சம் தெரியும், அஸ்ட்ராலஜி கொஞ்சம் தெரியும், நியூமராலஜி கொஞ்சம் தெரியும். எனக்கு வந்து மேஷ ராசி, கார்த்திகை நட்சத்திரம். இந்த வருஷம் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ இந்த வருஷம் நான் எந்தெந்த நாடுகளுக்கு போவேன், இப்போ போயிட்டு வந்த நாடு கேட்கல, இனிமேல் எந்தெந்த நாட்டுக்கு போவேன், எந்தெந்த மாதத்தில் சொல்லுங்கள். அந்த நாட்டு கொடி தெரியும், இல்லைன்னா அந்த நாட்டு பேர் வரும். அமெரிக்காவுக்கு ஜூலை மாதத்துலன்னு தோணுது. சரி, அமெரிக்காவுக்கு ஜூலை மாதம் போகிறேன்னு தோணுது. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். அமெரிக்கா போகிறேன், அது எந்த மாற்றம் இல்லை. ஜூலையில் பெரும்பாலும் ஜூனோ ஜூலையிலே போகிறேன். அது வணக்கம், வாழ்த்துக்கள். சரி, நீங்கள் உங்களுக்கு போட்டியாக இன்னொரு குழந்தைய கூட்டிகிட்டு வரேன். சரிங்க, அது என்ன சொல்லுதோ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருங்க. எனக்கு வயசு 81 ஆகுதுன்னு உனக்கு தெரியும். நான் உலகத்தில் நிறைய நாடுகளுக்கு போயிருக்கேன், நிறைய நாடுகளுக்கு போயிருக்கேன். என்னுடைய வயசை விட அதிகமான நாடுகளுக்கு போயிருக்கேன். நிறைய சொற்பொழிவாக்கியிருக்கேன், நிறைய கருத்தரங்களில் நான் கலந்துருக்கிறேன். நான் இவ்வளவு இருக்கும்போது ரெண்டு நாட்டில் டிவியில் பேசியிருக்கேன். ரெண்டு நாட்டில் டிவியில் பேசியிருக்கேன். அந்த ரெண்டு நாடு எது சொல்லு. ஒன்று அந்த நாட்டு கொடி வரும், இல்லை நான் அந்த நாட்டு பேர் வரும் சொல்லு. மலேசியா. சரி, ஒன்று மலேசியா. மலேசியாவில் டிவியில் பேசியிருக்கேன், ரைட். அடுத்தது அமெரிக்கா. அமெரிக்கா, வாழ்த்துக்கள். அமெரிக்காவிலையும் பேசியிருக்கேன், மலேசியாவிலும் பேசியிருக்கேன். கரெக்டாக சொன்ன வாழ்த்துக்கள், ரைட். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். இந்த அமெரிக்கா மலேசியான்னு எப்படி தெரிஞ்சது? ரெண்டு லெட்டர்ஸில் வந்துச்சு. வெரி குட், வாழ்த்துக்கள். சரி, அதை கரெக்டாக சொல்லிட்டேன். இந்த வருடம் நான் வெளிநாடுகளுக்கு போகிறேன், எந்தெந்த நாட்டுக்கு எந்தெந்த மாதத்தில் போகிறேன்? பிப்ரவரியில் நான் போக மாட்டேன். அடுத்த மாதத்துலேருந்து இந்த டிசம்பர் 31 முடிகிறதுக்குள்ள எத்தனை நாட்டுக்கு போவேன், எந்த மாசம் போவேன்? நீ இதுவரைக்கும் நான் அமெரிக்கா போனதை கரெக்டாக சொன்னேன், மலேசியா போனதையும் கரெக்டாக சொல்லிட்டேன். இப்போ இந்த வருஷம் நான் மார்ச் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதத்துக்கு வரைக்கும் வெளிநாடுகளுக்கு போவேன், எந்தெந்த நாட்டுக்கு எந்த மாதம் போவேன்? நான் மட்டும் போவேனா, இல்லை இங்கே இங்கிருந்து யாரும் கூட வருவாங்களா, எத்தனை பேர் வருவாங்க? கரெக்டா சொல்லணும். தாத்தா, ரெண்டு நாடுக்கு போவீங்க. ரெண்டு நாடு, எந்தெந்த நாடு? அந்த நாட்டு கொடி தெரியும், இல்லை நாட்டு அந்த நாட்டு பேர் வரும். நீ எப்படி அமெரிக்கா மலேசியான்னு சொன்னையோ, அதே மாதிரி அந்த ரெண்டு நாட்டு கொடி தெரியலாம், இல்லை அந்த ரெண்டு நாட்டு பேர் வரலாம். பிரான்ஸ். பிரான்ஸ் ஒன்று, மலேசியா. சரி, பிரான்ஸும் மலேசியாவும் போகிறேன். நான் எந்த மாதம் போகிறேன்? மேயில் எந்த நாட்டுக்கு போகிறேன்? மலேசியா. மே மாதம் மலேசியா போகிறேன். பிரான்ஸ் எந்த மாதம் போகிறேன்? நவம்பர். இந்த வருஷம் நவம்பரில் பிரான்ஸ் போகிறேன், மே மாதம் மலேசியா போகிறேன். கழுத்த முன்னுடைய ஜோதிட கண்டிப்பு அப்படி தானே? ரைட், வெரி குட். ஐயா, இப்போ இந்த பக்கம் இருக்கிறவங்க இவங்க பேர் சிந்து, கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க. இவங்க பேர் தமிழ். நிறைய டைனமிக் பிரெயின் ஸ்கூல் நிகழ்ச்சியில் நிறைய கலந்துருக்காங்க. இன்னைக்கு இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் ஒரு வித்தியாசமான கேள்வி கேட்டேன். இந்த சிந்து அம்மா, இது இன்னைக்கு வந்து 3வது தடவை வர்றாங்க, 6வது நாள் பயிற்சி எடுக்கிறாங்க. இந்த அம்மா கிட்ட நான் இந்த வருடம் எந்த மாதம் எந்த நாட்டுக்கு போவேன் அல்ல ஒரு கேள்வி கேட்டேன். அந்த அம்மா என்ன பதில் சொன்னாங்கன்னா,
ஜூன் மாதம் அமெரிக்கா போவீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது 100க்கு 100 உண்மை. அதில் எந்த விதமான பொய்யும் கிடையாது. இந்த பயிற்சி அங்கே போய் பண்ண போகிறேன். மார்ச் மாதம் போகிற மாதிரி இருந்தது, போகலை. இப்போது ஜூன் மாதம், ஜூனா ஜூலையா? ஜூலை, ஜூன் ஜூலை, ஜூன் ஜூலைன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக ஜூன் ஜூலையில் நான் அமெரிக்கா போகிறேன். அந்த ஜூன் ஜூலை அமெரிக்கான்னு உங்களுக்கு எப்படி, எத்தனையோ நாடுகள் இருக்கும்போது அந்த ஜூன் ஜூலையும் அமெரிக்கா மட்டும் எப்படி தெரிஞ்சது? அமெரிக்கா கொடி தெரிஞ்சது. சரி, ஓகே, அமெரிக்கா கொடி தெரிஞ்சது, அமெரிக்கா போவேன்னு சொல்லிட்டீங்க. அந்த ஜூனோ ஜூலையோ அது எப்படி தெரிஞ்சது? நம்பர் வந்து தெரிஞ்சதுங்க. ஆ, 6 7 2. வெரி குட், வாழ்த்துக்கள். இதுதான் ஆழ்மனம். இந்த அம்மாவால எப்படி வித்தியாசமா சொல்லுது பாத்தீங்களா? ஜூன் மாசம் ஜூனோ ஜூலையோ அமெரிக்கா போறீங்க, கரெக்டா சொன்னது. வாழ்த்துக்கள். இவங்க பேர் தமிழ். இவங்க கிட்ட நான் இதுவரைக்கு எத்தனை நாட்டு டிவியில பேசியிருக்கேன்னு கேட்டேன். அதுக்கு அந்த தமிழ் என்ன சொன்னாங்கன்னா, மலேசியாவிலையும் பேசியிருக்கிறீங்க, அமெரிக்காவிலையும் பேசியிருக்கேங்கன்னாங்க. முற்றிலும் உண்மை. நான் மலேசியாவில் ஒரு 3 வருஷம் கொரோனா பீரியடுக்கு முந்தி நிறைய தடவை பேசியிருக்கேன். அஸ்ட்ரோ டிவின்னு ஒரு டிவி இருக்கு, விழுதுகள் நிகழ்ச்சியில் வாஸ்து, வர்மம், அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி நிறைய பேசியிருக்கேன். அதனால் மலேசியாவில் பேசுனது உண்மை, அந்த தமிழ் சொன்னது 100க்கு 100 உண்மை. அதுக்கடுத்தது நீங்கள் அமெரிக்காவில் டிவியில் பேசியிருக்கேன்னு சொன்னது, அங்கேயும் பேசியிருக்கேன். அமெரிக்காவில் அட்லாண்டாவில் CNN கேபிள் நியூஸ் நெட்வொர்க், அது மிகப்பெரிய கம்பெனி, அந்த டிவியிலையும் நான் பேசியிருக்கேன். இந்த தமிழ் சொன்னது அவ்வளவு கரெக்ட். அதுக்கடுத்தது ஒரு கேள்வி கேட்டேன், நான் இந்த வருஷம் எந்த நாட்டுக்கு போவேன்? அந்த தமிழ் சொன்னாங்க பிரான்ஸும் மலேசியாவும் போவீங்கன்னாங்க. மலேசியா மே மாதம் போவீங்க, பிரான்ஸ் வந்து நவம்பர் மாதம் போறீங்கன்னு சொன்னீங்களே, அது எப்படி உங்களால அந்த பர்ஸ்ல வந்துச்சு? ஓ, பிரான்ஸும் அந்த மலேசியாவும் லெட்டர்ல வந்து, ரைட், சந்தோஷம். இதுதான் ஆழ்மன பயிற்சி. இந்த ரெண்டு பேரும் நினைச்சாங்கன்னா, இந்த தமிழ், இந்த சிந்து, சிந்துங்கிறது சி இந்து, 3 3 எழுத்து தான். தமிழ் 3 3 எழுத்து தான். இவங்களுக்கு 34 வயசு, கல்யாணமாகி 2 குழந்தைகள் இருக்காங்க. தமிழ் வந்து 13 வயசு. இவங்க நினைச்சாங்கன்னா, ஏதாச்சும் ஒரு நாட்டு பிரதமர்களுடையோ ஒரு நாட்டு ஜனாதிபதிகளுடையோ இவங்க நினைச்சாங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ செகண்டில் பேசு. இவங்க நினைச்சாங்கன்னா ஒரு செகண்ட் கூட ஆகுது. மிஸ்டர் ஜோ பைடன், ஐ வாண்ட் டு டாக் வித் யூ அண்ட் சொல்லி இந்த குழந்தை சொன்னதுன்னா உடனே அவர் பேச்சை கேட்க. இவங்க தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி, ஜோ பைடன் தான் இந்த அமெரிக்காவில் ஜெயிப்பார். அப்போது அந்த எலெக்ஷன்லேயே ஜோ பைடன் தான் ஜெயிப்பார்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ரெண்டு பேரும் நினைச்சாங்கன்னா, தனக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கும், மற்றவங்களுக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கும், எந்தெந்த நாட்டுக்கு எந்தெந்த நாடு கூட சண்டை வரும், எப்போ வரும், அந்த ரெண்டு ஒரு அற்புதமான நிகழ்ச்சிகள் எதிர்காலத்தை இவங்க ரெண்டு பேராலையும் நிர்ணயிக்க முடியும். எதிர்காலத்தை மற்றவங்களுக்கோ மற்ற நாட்டுக்கோ நிர்ணயிக்கம் பண்ணுறத இவங்க ரெண்டு பேராலையும் எதிர்காலத்தில் இவங்க என்ன ஆவாங்கன்னு இப்பமே இவங்களால நிர்ணயம் பண்ண முடியும். அப்பேற்பட்ட ஆழ்மனம் ரெண்டு பேர்கிட்டையும் இருக்குது. இந்த ரெண்டு பேரும் வித்தியாசமாக சொல்லியிருக்காங்க, உண்மையும் அதுதான். என்ன, நான் ஃப்ரான்ஸ் போகிறேன், நவம்பரில் ஃப்ரான்ஸ் போகிறேன், மே மாதம் நான் மலேசியா போகிறேன். போன 3 மாதங்களா, அக்டோபர் நவம்பர் டிசம்பர், 3 மாதமும் கண்டினியூஸாக மலேசியா போனேன். அது இந்த தமிழுடைய தம்பியை கூட கூட்டிகிட்டு போயிருக்கேன். கூட கூட்டிகிட்டு போய் இங்கே நிறைய அற்புதமான சாதனைகள்லாம் படிச்சிருக்கா. இப்படித்தான் உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஆழ்மனமும் சொல்லும். இந்த தமிழும்
இந்த சிந்துன்னு நினச்சாங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரியே நஷ்டத்தில் ஓடுது, ஒரு ஃபேக்ட்ரி எப்படி லாபத்தில் ஓட்ட வைக்கிறது, இதில் யார் சரியில்லை, யார் நல்ல வேலை செய்கிறாங்க, இவங்களால் நிச்சயமாக இந்த ஃபேக்ட்ரியினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க முடியும். இவங்க ரெண்டு பேரும் நினச்சாங்கன்னா ஒரு மனிதர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அவங்க எந்த பொசிஷனுக்கு போவாங்க, இவங்க தோல்விகளுக்கு இதுவரைக்கும் ஆனதுக்கு என்ன காரணம், இது மேல் எப்படி வெற்றியாகுதுங்கிறது, இந்த ரெண்டு அற்புதமான இந்த சிந்துவாலையும் இந்த தமிழாலையும் முடியும். இந்த ரெண்டு பேருக்கும் எங்கள் டைனமிக் பிரெயின் ஸ்கூலில் ட்ரைனிங் கொடுத்ததை நாங்கள் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுகிறோம். எதிர்காலத்தில் தமிழ் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? ஏர்ஃபோர்ஸில் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இந்த ஏர்ஃபோர்ஸில் ஐயா ஒரு நிமிஷம் வாங்க பாருங்க, சம்பந்தம் இல்லாமல் எதுவுமே வராது. அந்த தமிழ் ஏர்ஃபோர்ஸ்ன்னு சொல்லும்போது ஏர்ஃபோர்ஸ்லேருந்து விங் கமாண்டர் ஒருத்தர் ரகுநாத், அவர் பேர் ரகுநாத், ரிட்டையர்ட் ஆகி வந்திருக்கார். ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாமல் எதுவுமே வராது, தெளிவாக வச்சுக்கிடுங்க. அவர் விங் கமாண்டராக ஏர்ஃபோர்ஸில் ரிட்டையர்ட் ஆகி வந்திருக்கார். ரெண்டு குழந்தைகளோட இங்கே வந்து விருதுநகரில் செட்டில் ஆகியிருக்கார். அவர்கிட்ட ஏர்ஃபோர்ஸில் என்ன டிபார்ட்மெண்ட்டில் சேரணும், எந்த இது வேணும்னு அவங்க கேட்டோம்னா அற்புதமாக சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட அவங்க ஃபோன் நம்பர் அவங்க எல்லாம் கேட்டுக்கிடுங்க. இந்த குழந்தை ஏர்ஃபோர்ஸில் சேரணும்னு நினைக்கிதே ஐயா, உங்களுடைய ஆழ்மனம் என்ன சொல்லுது? இல்லை திறமை இருக்கிற அந்த குழந்தையும் ஜாயின் பண்ணலாம். உங்கள் பீரியடில் நிறைய பெண்கள் ஏர்ஃபோர்ஸில் இருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய இருக்கிறாங்க. இப்போ புதுசாக வந்து இன்னும் நிறைய பேர் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னென்ன பொசிஷனில் ஏர்ஃபோர்ஸில் இருந்திருக்காங்க லேடிஸில்? முத முதல்ல ஏர்ஃபோர்ஸில் வந்து ஃப்ளைங், அதாவது பைலட் ஆகிறது இல்லாமல் மற்ற எல்லா இதுவும் பண்ணிட்டு இருந்தாங்க. டாக்டராக இருந்திருக்காங்க, எஜுகேஷன் ஆஃபீஸர், லாஜிஸ்டிக்ஸ் ஆஃபீஸர், அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பைலட் ஆகிட்டாங்க. இப்போ ரொம்ப ரீசெண்டாக ஃபைட்டர் பைலட்டாக கூட ஆகிட்டாங்க. போர்விமான பைலட் ஆகிட்டாங்க. போறாங்க. பேசஞ்சர் ஃப்ளைட்லேயும் இருக்கிறாங்க. டிரான்ஸ்போர்ட் ஃப்ளைட்டு, ஹெலிகாப்டர் ஃப்ளைட்டு அதுலேயும் இருக்கிறாங்க. இப்போ அந்த ஏர்ஃபோர்ஸ்ல சொல்லிட்டு ஐயா உனக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லியிருக்கா, இதுல எதுல ஆகணும்னு நினைக்கிறேன்? ஏர்ஃபோர்ஸ்ல டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன். டாக்டர் ஆகிட்ட வாழ்த்துக்கள், வணக்கம். இப்போ ஏர்ஃபோர்ஸ் சொன்னதுக்கும் அந்த ஏர்ஃபோர்ஸ் ரிட்டையர்ட் ஆன விங் கமாண்டர் வந்ததுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு பார்த்தீங்களா? அந்த தொடர்பு இல்லாம எதுவுமே நடக்காது, தெளிவா வச்சுக்கிடுங்க. நம்ம ஆழ்மனம் அப்படித்தான் சொல்லும். வணக்கம் ஐயா, நீங்க வந்து உங்க பிள்ளைகளையும் படிக்க டைனமிக்ல சேர்த்ததுக்கு நன்றி. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்ததுக்கும் நன்றி ஐயா. நன்றி அம்மா. சிந்து அம்மா, நீங்க எதிர்காலத்துல என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் வேலையில இருக்கணும்னு நினைக்கிறேங்க ஐயா. சரி, என்ன வேலை? கலெக்டர் ஆகணும்னு. வெரி குட், வாழ்த்துக்கள். ஆகிட்டீங்க, கலெக்டர் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்க. இப்போ வந்து இந்த நொடியிலேயே சிந்து ஐஏஎஸ் சிந்து ஐஏஎஸ் எழுதி போட்டுருங்க. 100க்கு 100 கலெக்டர் ஆயிட்டாங்க அவங்க. பார்த்தீங்களா, தமிழ் நான் ஏர்ஃபோர்ஸில் சேர போகிறேன்னாங்க. அப்போ அதே நேரத்தில் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து ஒரு ரிட்டையர்டு கர்னல் வந்திருந்தார். அவர் என்னென்ன பிரிவு இருக்குன்னாங்க, லேடிஸு டாக்டராக இருந்தாங்க, சிவில் ஒர்க்கில் நிறைய இருந்தாங்க, பைலட்டாக இருந்தாங்க, டிரான்ஸ்போர்ட்டில் ஃபைட்டர் ஃப்ளைட்லேயே இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த தமிழ் பாருங்க, நான் டாக்டர் தான் ஆக போகிறேன் ஏர்ஃபோர்ஸ், அந்த மனநிலை அப்படி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி சிந்து, நீங்கள் 100க்கு 100 இதில் வந்து கேடர் போஸ்ட்டுக்கு வந்துட்டீங்க. வணக்கம், வாழ்த்துக்கள். சிந்துவுக்கும் டைனமிக் பிரெயின் ஸ்கூல் சார்பாக கலெக்டராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். தமிழ், நீ ஏர்ஃபோர்ஸில் டாக்டராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சில்லுத்தூர்லேருந்து வந்த ஒரு ரிட்டையர்டு ஹெட்மாஸ்டர் வாசுமதி அம்மானு பேர். அவங்களும் ட்ரைனிங் தான் வந்திருக்காங்க. அவங்களுடைய பெருந்தன்மை பார்த்தீங்களா, இந்தியாவில் 2 பெண் ஜோதிடர்கள், இன்னியுமே அவங்களால யாருடைய எதிர்காலத்தை பற்றியும் கணிக்க முடியும். மனிதர்களுடைய எதிர்காலம் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்களை அற்புதமாக கணிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு அற்புதமாக 2 பெண் ஜோதிடர்களை கண்டுபிடிச்சி
அவங்க திறமையை பாராட்டி அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 500 ரூபா பரிசு கொடுத்தாங்க. அவங்களுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி கடன். டைனமிக் பிரெயின் ஸ்கூல் சார்பாக வெற்றி பெற்றவங்களுக்கும் அந்த அம்மாவுக்கும் வாசுமதி அம்மாவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இன்றைக்கு கலந்த சின்ன பிள்ளைகள் ஒரு 10 பேர்கள் மிக பிரமாதமாக செயல்படுத்தினாங்க. அவங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 100 ரூபா கொடுத்து உற்சாகப்படுத்தியிருக்காங்க. மறுபடியும் டைனமிக் பிரெயின் ஸ்கூல் சார்பாக அந்த வாசுமதி அம்மாவுக்கு எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நாங்கள் இந்த டைனமிக் பிரெயின் ஸ்கூலில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் 9:30 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ரெகுலராக நாங்கள் இந்த ஆழ்மன பயிற்சி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதில் வந்து கலந்துக்கிடுறவங்க தாராளமாக கலந்துக்கிடலாம். ஆண்களுக்கு தனி, பெண்களுக்கு தனி, குழந்தைகளுக்கு தனி, ஒவ்வொரு சனி ஞாயிறும் பயிற்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. திறமையை நல்ல வெளிப்படுத்தினவங்களுக்கு வெகுமதியும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வெகுமதி கொடுத்த இன்னைக்கு அந்த வாசுமதி அம்மாவுக்கு எங்கள் டைனமிக் பிரெயின் ஸ்கூல் சார்பாக பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதைவிட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை இவ்வளோனா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதுக்கு அடுத்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.